हलो फ्रेंड्स वेलकम बैक टू मक्कल तलपति विजय चैनल पी पापा तलपति 66 पड़ते पटना अप्डेट पाकपो नम तलपति विजय नीपी मास्टर पड़म मेपे ब्लॉकबस्टर हिटा अम्दुद तरह तलपति विजय सन पिक्चर नो तलपति 65 पड़ी निक तैयार இந்த படத்தை இளம் இயக்குனர் நெல்சன் அவர்கள் இயக்க இருக்கிறார். இந்த படத்திற்கான படப்பிடிப்பானது வரும் ஏப்ரல் மாதம் தொடங்கப்பட இருக்கிறது. அதற்குள்ளாகவே தலபதி 66 படத்தை பற்றியான பல்வேறு வகையான செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதில் தலபதி 66 படத்தை தயாரிக்க தற்போதே 5 முன்னணி தயாரிப்பாளர்கள் போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்களாம். அதில் முதலிடத்தில் இருப்பவர் தான் மெர்சல் படத்தை தயாரித்த தேனாரல் பிலிம்ஸ் நிறுவனத்தின் முரளி ராமசாமி அவர்கள். இவர் தயாரித்த மெர்சல் திரைப்படம் மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் ஹிட்டாக அமைந்தாலும் அந்த படத்தில் கிடைத்த லாபம் அனைத்துமே அவருடைய பழைய கடன்களுக்கே சென்று விட்டதாம். அதனால் மீண்டும் ஒரு படத்திற்கு எனக்கு கால் ஷீட் தந்தா எனக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று அவர் கூறி வருகிறாராம். இதனைத் தொடர்ந்து தற்போது மாஸ்டர் படத்தை தயாரித்த செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ நிறுவனத்தின் லலித் குமார் அவர்களும் தலபதி விஜயிடம் கால் ஷீட் கேட்டுள்ளாராம். இவருக்கு ஏற்கனவே நம்ம தலபதி விஜய் வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறாராம். ஏனென்றால் அவர் ஒரு வருட காலம் தலபதியின் மாஸ்டர் படத்தை ஓடிடியில் வெளியிடாமல் வைத்திருந்ததுக்காக அவர் கேட்டு வருவதாக தகவல் வெளியாயிருக்கு. இவர்களை தொடர்ந்து பிகில் படத்தை தயாரித்த ஏஜிஎஸ் நிறுவனமும் தளபதி விஜயிடம் எங்களுக்கு பிகில் படத்தின் மூலம் குறைந்த அளவே லாபம் கிடைத்ததாக கூறி மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு தருமாறு கேட்டுள்ளார்களாம். அடுத்த தயாரிப்பாளர் யார் என்றால் லைகா நிறுவனம் தான். லைகா நிறுவனம் இந்தியாவிற்குள் காலடி எடுத்து வைத்ததே தளபதி விஜயின் கத்தி படத்தின் மூலம்தான். அதன் பிறகு அவர்கள் பல்வேறு வகையான படங்களை தயாரித்தாலும் அவர்களுக்கு அதிகப்படியான லாபம் எதிலும் கிடைக்கவில்லை. இதனால் தற்போது அந்த நிறுவனம் கடன் நெருக்கடியில் இருப்பதால் தளபதி விஜயிடம் தற்போது கால்ஷீட் கேட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. இவர்களை தொடர்ந்து லைகா நிறுவனத்தின் முன்னாள் நிர்வாகியான லண்டன் கருணாகரன் அவர்களும் நான் ஐயங்கரன் பிலிம்ஸ் நிறுவனத்தை மீண்டும் ரீலான்ச் செய்ய தயாராக இருப்பதால் தளபதி விஜயிடம் அவரும் கால் ஷீட் கேட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாயிருக்கு. இந்த 5 தயாரிப்பாளர்கள் தளபதி விஜய் அவர்கள் யாருக்கு கால் ஷீட் கொடுப்பார் என்பது பற்றி எந்த விதமான தகவலும் வெளியாகவில்லை. ஆனால் இந்த 5 பேரில் தேனரால் பிலிம்ஸ் நிறுவனத்துக்கு தளபதி விஜய் கால் ஷீட் கொடுக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து லலித் குமார் அவர்களுக்கும் கால் ஷீட் கொடுக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி விஜய் அடுத்து யாருடைய தயாரிப்பில் நடித்தால் நன்றாக இருக்கும் என்பதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. தளபதி பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.